வணக்கங்க. இந்த பிரெக்ஸிட் இங்கே வந்து நடந்திருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இங்கிலாந்து யூகே அப்படின்னு சொல்கிற இந்த முன்னாடி வந்து யூகே வந்து ஐரோப்பிய ஒன்றியத்து கூட இணைந்து இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து வெளியில் பிரிஞ்சு வந்துட்டாங்க. அது எப்படி வந்தாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் வந்து ஓட்டு வச்சு மக்களோட முடிவுக்கு விட்றோன்னு சொல்லி மக்களோட முடிவுக்கு விட்டாங்க. அதில் மக்கள் வந்துட்டு 51% வந்து ஆதரவாகவும் 49% வந்து அது இல்லை, ஐரோப்பிய யூனியன் கூட தான் இருக்கணும், ஒன்றியத்து கூட தான் இருக்கணும் அப்படின்னு இன்ற ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஜனநாயக முறைப்படி அந்த 2% கூட இருக்கிறதுனால 51% என்ன இருந்ததுனால அவங்க வந்துட்டு அதை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இது வந்து ஜனநாயக வழியில் வந்துட்டு மக்கள் விருப்பப்படி வந்து இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து ஐரோப்பிய ஐக்கிய ராஜ்யம்னு சொல்லுவாங்க, யூகே ஐக்கிய ராஜ்யம் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து வெளியில் வந்திருக்குது. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைலாம் ஒரு 2-3 வருஷமாக மேலே போச்சு, அது வந்து நடந்துச்சு. இப்போ அதில் வந்து ரெண்டு பேருமே ஒரு இணக்கமான ஒரு இதுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அவங்க வந்து எப்படி வந்து நம்ம வந்து வருங்காலத்தில் வந்து இந்த வணிக தொடர்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி வந்து இந்த மிலிட்ரி மக்களோட போக்குவரத்து மக்களோட இடமாற்றம் இதெல்லாம் எப்படி இருக்கணும், குடியுரிமை சட்டம் அது இது எல்லாமே வந்து ஒரு 2000-3000 பக்கத்துக்கு வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அதுபடி வந்து ஐக்கிய ராஜ்யம் யூகே வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இதனால் என்ன நன்மைகள் தீமைகள் அப்படின்னு நம்ம இப்போ வந்து இப்போ உடனே சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை, ஏன்னா வந்து நமக்கு தெரியாது என்னன்ட்டு. அது ஒரு 3000-4000 பக்கத்துக்கு இருக்குது. ஆனால் இவங்களோட மெயினான ஒரு முக்கிய குறிக்கோள் இந்த ஐக்கிய ராஜ்யத்துக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பார்க்கலாம். அது வந்து ஏன் வந்து இவங்க வந்து இது வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இப்போ இங்கே யூகேயில் வந்துட்டு யூகேக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்குது. நம்ம ஊர் மாதிரியே வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. அது வந்து இங்கே வெஸ்ட் மினிஸ்டர்னு சொல்கிற இந்த லண்டன் தேம்ஸ் நதிக்கரையிலலாம் இருக்குது அந்த அந்த பார்லிமெண்ட்டு. அங்கே தான் வந்து அவங்க சட்டத்திட்டம் எல்லாம் ஏற்றுவாங்க, இந்த நாட்டுக்கு தேவையானது, அந்த ஐக்கிய ராஜ்யத்துக்கு தேவையானது. அதில் வந்து ஸ்காட்லாண்டு, வேல்ஸு, நார்தர்ன் அயர்லாண்ட் சொல்லி ஒரு 4 நாடுகள் சேர்ந்தது தான் வந்து இந்த ஐக்கிய ராஜ்யம். அது இவங்களுக்குள்ளேயே வந்து சில முரண்பாடுகள்லாம் இருக்குது. இப்போது ஸ்காட்லாண்ட் மக்கள் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஐக்கிய ராஜ்யத்தை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி அவங்க ஒரு குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அதில் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு இல்லை, ஐக்கிய ராஜ்யத்து கூட யூகே கூட தான் யூகேவில் தான் இருக்கணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அது 1%ல தான் வந்து வெற்றி தோல்வி வந்து முடிவாச்சு. ஆனால் இப்போது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்காட்லாந்து மக்கள் வந்துட்டு நாங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்து கூட தான் இருக்கணும்னு சொன்னவங்க தான் வந்து அதிகம் அங்கே வந்து அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து இப்போ யூகேயோட அவங்க இருக்கிறதுனால இவங்க வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. அதுக்கு அந்த நாட்டு ஸ்காட்லாண்டோட முதன்மை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் மக்களோட விருப்பத்துக்கு எதிர்த்தா நீங்கள் எதிர்ப்பாக தான் நீங்கள் வந்து வெளியில் வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து திருப்பியும் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு வாக்கெடுப்பு வேணும், நாங்கள் வந்து ஸ்காட்லாண்டு வந்து தனி நாடாக போகணும், நாங்கள் வந்து ஐக்கிய ராஜ்யத்தை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி அவங்க ஒரு போர்க்குரலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்களே, அது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த மொத்தமாக ஐக்கிய ராஜ்யம் வந்து வெளியில் வந்திருக்கிறதுனால என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறது நமக்கு தெரியல, ஆனால் வந்து அவங்க சொல்கிறது வந்து இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து எதுவுமே வந்து இவங்களை வந்து நேரடியாக பாதிக்காது. இப்போது அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னிங்கன்னா வந்து நம்மளோட இந்தியா ஒன்றியத்தை வந்து நம்ம வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்தியா ஒன்றியம் வந்து எப்படி 27-28 மாநிலங்களை இணைச்சி ஒரு ஒரு ஐக்கிய இந்தியா அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட சட்டத்தை சொல்லுது. நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் படி பார்த்திங்கன்னா இந்தியா யூனியன் ஆஃப் இந்தியா தான் வந்து நமக்கு வந்து இது எல்லாமே இணைஞ்ச ஒரு பல தேசங்கள் பல இனங்கள் பல மொழிகள் இணைஞ்ச ஒரு ஒன்றியம் தான் வந்து இந்திய ஒன்றியம். அப்படி தான் வந்து நம்ம சட்டத்திட்டம் எல்லாமே எழுதி வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் அங்கே வந்து 27 நாடுகள் இருக்குது, பல இனங்கள், அதில் வந்து பல இனங்கள் பல மொழிகள் பல பேசுகிற மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு கூட்டமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியம்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. இது ஏன் வச்சுருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சுலபமாக இருக்கும் வணிகம் பண்ணுறதுக்கு, வந்து தங்களை தற்காத்து கொள்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ எப்படி இந்தியா வந்து நம்ம எல்லாமே ஒன்றுமையாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு வலிமையானவர் இருக்கும், அது மாதிரி தான் வந்து இவங்களும் வந்து அந்த ஃபார்ம் பண்ணாங்க ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு. அப்போ வந்து யூகே போனாங்க, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட சட்டத்திட்டம் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ நான் எங்களுக்குன்னு ஒரு பாராளுமன்றம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது, எங்களுக்கு அதை தான் வந்து நாங்கள் விரும்புகிறோம்,
ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து இங்கே வந்து அங்கே இருக்கிற சட்டம் வந்து எங்களுக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது, அவங்க போடுற சட்டங்கள் அவங்க சொல்கிறது நாங்கள் சொல்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு போக்கில் போச்சு. அதில் வந்து இப்போ வந்து மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு விட்டு மக்கள் வந்து முடிவு பண்ணி வெளியில் வந்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து பெரிய மாற்றம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இந்த இங்கிலாந்துக்கு வந்து இந்த ஐக்கிய ராஜ்யத்துக்கு வந்துட்டு இனிமேலுக்கு வந்து அந்த சட்டத்திட்டங்கள் எதுவுமே வந்து இவங்களை வந்து கட்டுப்படுத்தாது. அது மாதிரி அங்கே இருக்கிற கோர்ட் அந்த சட்டம் ஒன்று அந்த பாராளுமன்றம் வந்து ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றமும் வந்து இவங்களை வந்து கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு மேலே வந்து தான் வந்து அவங்க எல்லாம் நிறையா வந்து பேசி முடிவெடுத்துருக்குறாங்க. எப்படி வந்து மக்கள் போக்குவரத்து இருக்கும், குடியுரிமை சட்டம் எப்படி இருக்கும், இங்கேருந்து அங்கே போனவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கலாம் வந்து போக போதான் தெரியும். பட் அதெல்லாம் அவங்க வந்து பேசி முடிவெடுத்துருக்குறாங்க. வணிகம் எப்படி பண்ணணும், மீன் பிடிக்கிறது வந்து இந்த ஏன்னா இது வந்து கடல் சுற்றி இருக்கிற நாடுகள்னால வந்து கடலை வந்து யார் வந்து எங்கே பிரிக்கணும், எப்படி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. பட் இதனால நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய ராஜ்யத்துக்கு வந்து இவங்க சொல்லப்படி பார்த்திங்கன்னா நிறையா வந்து நாங்கள் வந்து இனிமேல் சுதந்திரமான நாடு, நாங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கட்டுப்பாட்டில் இல்லை, அதனால் நாங்கள் வந்து போய் எந்த நாட்டுக்குடியும் நாங்கள் இனிமேல் வணிகம் பண்ணலாம். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து எதாக இருந்தாலும் வந்து ஐரோப்பிய ஒன்றிய சட்டப்படி தான் வந்து இவங்க போய் இப்போது இந்தியா கூடயோ ஒரு வர்த்தகம் ஒப்பந்தம் போடணுன்னா அவங்க அதுக்கு சட்டத்திட்ட உட்டுப்பட்டு தான் போய் இவங்க வந்து வர்த்தகம் போட முடியும். அப்போ வந்து அவங்களுக்கு எல்லா நாடுக்குமே தெரியும், அந்த 27 நாட்டுக்குமே இப்போ வந்து இங்கிலாந்து வந்து போய் ஒரு வர்த்தகம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியும். அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வந்து இடையூறாக இருந்திருக்கலாம் தெரியல நமக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு சுதந்திர பறவை மாதிரி ஆயிட்டாங்க. இவங்க வந்து சட்டத்திட்டங்கள் எதுவுமே வந்து இவங்களை கட்டுப்படுத்தாது. இனிமேல் இவங்களோட பாராளுமன்றம் இங்கே இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் இருக்கிற வெஸ்ட் மினிஸ்டரில் இருக்கிற பாராளுமன்றம் தான் இவங்க முடிவெடுப்பாங்க. இனிமேல்க்கு வந்து எந்த நாட்டு கூட எப்படி ஒப்பந்தம் போடணும், என்ன மாதிரியாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சுதந்திரமாகவே எடுத்துக்கலாம். அதனால் இவங்க வந்து இது ஒரு பெரிய வெற்றியாக தான் இவங்க பார்க்குறாங்க வந்துட்டு. இதனால் பல நாடுகளுக்கு இந்தியா கூட ஒரு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வரதுக்கு நல்ல ஒரு இருக்குது. ஏன்னா வந்து இவங்க இப்போ நேரடியாக இவங்க வந்து வர்த்தகம் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் வந்து முன்னாடி டேவிட் கேமரூன்கிற ஒரு இங்கிலாந்து பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இருந்த பிரதமர் அந்த அம்மையார் அவங்களும் வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து நிறையா ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது, தெரியல நமக்கு வந்துட்டு. ஏன்னா நம்ம இந்திய அரசாங்கம் வந்து எதுவுமே வெளிப்படையாக சொல்கிறதில்ல, இவங்களும் வந்து சொல்கிறதில்ல. பட் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோட்டமாக எல்லாம் நடந்திருக்குது. எல்லாமே வந்துட்டு எப்படி வர்த்தகம் பண்ணணும் இது மாதிரி பல நாடுகள் கூட போட்டிருக்கிறாங்க. இந்தியா கூட மட்டும் இல்லை, இது மாதிரி பல நாடுகள் கூட வந்து இவங்க வந்து வர்த்தகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து முன்னெச்சரிக்கையாக இவங்களும் எடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த பிரெக்சிட்டுங்கிறது வந்து ரெண்டு பக்கத்துக்குமே சொல்கிறாங்க நல்லது, எங்கள் மக்களுக்கு தேவையானதை நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு தான் வந்து இதை முடிவெடுத்துருக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இங்கிலாந்து அவங்களும் ஐரோப்பிய ஒன்றியமும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 27 நாடு இருக்காங்க அங்கே வந்து ஒற்றுமையாக, அவங்களும் வந்து இந்த 27 நாட்டுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் தான் நாங்கள் வந்து இதை வந்து இது அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. பட் இது போக போக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா விரிவான இந்த திட்டங்கள்லாம் என்ன எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியும். ஆனால் கோர் மெயினான இது முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களை அந்த பாராளுமன்றம் கட்டுப்படுத்தாது. அந்த நாட்டோட ஐரோப்பிய ஒன்றியத்தோட கோர்ட் வந்து இவங்களை கட்டுப்படுத்தாது. அதுதான் இருக்கிற முக்கியமான ஒரு இதுவாக பார்க்க முடியுது நம்மளால் வந்துட்டு. அதுலேயே என்ன என்ன உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இதுதான் வந்து முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து மற்ற எல்லாமே வந்து வாழ்க்கை எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்க போகுது. இங்கே இருக்கிறவங்க அங்கே போகலாம், அங்கே இருக்கிறவங்க இங்கே வரலாம். அது அந்த குடியுரிமை சட்டம் மட்டும் மாறி இருக்கும். அவங்க முன்னாடி அங்கே இருக்கவங்க வந்து இங்கே வந்து தங்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 30 நாளோ 90 நாள் மட்டும்தான் வந்து அதாவது விசா இல்லாமல் வரலாம். அதுக்கப்புறம் வந்து போனால் நம்ம விசா எடுத்துகிட்டு தான் போகணும் வரணும். அந்த மாதிரி 90 நாளே ஏதோ ஒரு லிமிட் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் மொத்தமாக பார்த்தோன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரெக்சிட் நடந்துருச்சு, இப்போது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நடந்தாலும் வந்து இந்த அக்ரிமெண்ட் இல்லாமல் நடக்கும், நோடி இல்லை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல விதமாக வந்து அக்ரிமெண்ட்டோடையே வந்து ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தோடையே வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கதான் அது வந்துட்டு. போக போக பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்ட்டு. இது நிறைய நாட்டுக்கு நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து இவங்க வர்த்தகம் இப்போ இந்த கோவிட் கொரோனா வைரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து இங்கிலாந்து வந்து நிறைய நாட்டு கூட வந்து வர்த்தகத்தை வந்து ஏற்படுத்த முனையும். இதனால் இவங்க வந்துட்டு இப்போது தனியாக வந்ததுனால இவங்க வந்து உலகத்தில் 4வது 5வது இடத்துலையோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மொத்தமான வர்த்தகம் பண்ணுற நாடுகளில் வரிசையில் வந்து பெரிய வர்த்தக நிறுவனங்கள் வர்த்தகம் பண்ணுற அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம இந்தியா 4வது 5வதுலேயே இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நம்மளும்
27 நாடுகளை ஒன்றிணைச்சு தான் வச்சுருக்கோம் நம்ம மாநிலங்களை வந்துட்டு. அதனால தான் இந்தியா வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி ஐரோப்பியர்களும் இவங்களும் வந்து விரும்புவாங்க. ஏன்னா அது உடஞ்சிருச்சுன்னா ஒரு ஒருத்தவங்க கூடயும் போய் அவங்க வர்த்தகத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு ஒரே கூட்டமைப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்துட்டு, ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த வர்த்தக ஒப்பந்தம் போகிறது. ஏன்னா வந்து இப்போது முக்கியமாக எல்லாமே நாடுகளும் வந்து இந்த வர்த்தகத்தில் தான் வந்து பல இதுவே வந்து நடந்துகிட்ருக்குது, லாபிங்னு சொல்கிறது வந்துட்டு. அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்து வந்துட்டு அந்த வரிசையில் பெரிய லார்ஜஸ்ட் எக்கானமியில் வந்து 5th place சிக்ஸ்த்து பிளேஸ்லேயோ வந்து வந்திருக்குது. இப்போ அது வந்துட்டு நல்ல ஒரு இது தான், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கும் நிறையா சவால்கள் இருக்குது. ஸ்காட்லாந்தை வந்து சமாளிக்கணும், நார்தர்ன் அயர்லாண்டுன்னு சொல்லி அவங்களும் வந்து சில பிரச்சனையை வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க, அதுவும் வந்து இவங்க சமாளிக்கணும். இது இந்த மாதிரியான சில இதெல்லாம் வந்து இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. அது போக போக சரி பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்துட்டு பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மொத்தத்தில் வந்து இந்த பிரெக்ஸிட் இப்போ நடக்காது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது முடிஞ்சிருச்சு, நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. நல்லதே நினைப்போம், பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது இதனால் இந்தியாவுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கெடுதல் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நன்மைகள் தான் வரும். கெடுதல்னு சொன்னிங்கன்னா நான் எப்படி சொல்லணும்னா வந்துட்டு வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கெடுதலாக தான் இருக்கும். அது வந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா அந்த கெடுதல்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் வந்து அரசாங்கம் எப்படி சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அது வந்து நம்ம வேலைவாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சுற்றுச்சூழல் எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வருது ஆனால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் வந்து நம்ம ஸ்டெர்லைட் எடுத்துக்கலாம். அரசாங்கம் சொல்லுது இங்கே வந்து இப்போ தூத்துக்குடியில் வந்து நிறையா வேலைவாய்ப்பு வந்திருக்குது, நமக்கு வந்து ஏற்றுமதி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்நிய செலவாணி அதிகமாக இருக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு. ஆனால் சுற்றுச்சூழல் இப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நம்மளுடைய நிலத்தை வந்து மாசுபடுத்திட்டாங்க, அவங்க வந்து மக்களோட வாழ்வாதாரம் பாதிச்சிருச்சு, அதாவது வந்து மக்களோட என்ன சொல்கிறதுங்க சுகாதாரம் இதெல்லாம் வந்து பாதிக்குது, காற்று மாசுபட்டுருச்சு, நீர் நிலம் எல்லாமே மாசுபட்டுருச்சு அப்படின்னு நம்ம கண் கூட பார்க்குறோம். அதெல்லாம் வந்து உண்மையாக தான் பார்க்குறோம் நம்ம, அது வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது, அது நிஜமாகவே பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கெடுதல்கள் இருக்கும். நன்மைகள்னு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு இந்த இதெல்லாம் வந்து இதாக வரும். பட் இப்போது இங்கிலாந்து வந்து பிரெக்ஸிட் ஆகி வெளியில் வந்ததுனால இந்தியாவுக்கு என்ன நல்ல வர்த்தகம் வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா வர்த்தகம் நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்னலாம் இவங்க வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதில் வந்து ஒரு 1% ஒரு 10% 5% வந்து அதுக்கு வேறு இடத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஏன்னா இப்போ இவங்க வந்து அவங்களை கட்டுப்படுத்த ஐரோப்பிய யூனியனோட அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்கள் கட்டுப்படுத்தாதனால இப்போ இவங்க நல்லது கெட்டதெல்லாம் வந்து இவங்க அரசாங்கமும் இவங்களோட இதுவும் தான் வந்து பேசும் இப்போ இங்கே. அதனால் இவங்களோட பாராளுமன்றம் வந்து அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அப்ரூவலில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த நாட்டு கூடயும் போய் எந்த மாதிரியான சட்டத்திலையும் போட்டு அவங்க வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை போடக்கூடிய நிலைமையில் தான் இவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து தனிச்சையாக, அதாவது வந்து எப்படி வந்து முன்காலத்தில் வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி வர்த்தகம் பண்ண இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ அது மாதிரி தான் இப்போ வந்து அவங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து யார் கூடயும் எங்கே வேணாலும் போய் வர்த்தகம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம் இவங்க வந்துட்டு. அப்போ நிறைய நன்மைகள் வரும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு முன்னோடியாக வந்துட்டு இங்கிலாந்து பிரதமர் அங்கே வந்து ரெண்டு பிரதமரும் வந்திருக்கிறாங்க, வந்து இப்போ நிறையா ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அது வந்து இருக்கும், அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். பட் கெடுதலோட நன்மைகளும் நிறையா இருக்கும். பட் கெடுதல்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சுற்றுப்புற சுற்றுச்சூழல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கெடுதலாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னோட்டமாக தான் வந்து இந்திய அரசாங்கமும் வந்து நிறையா இந்த இஐஏ ஆக்டெல்லாம் புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து லிங்க் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம், ஏன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கூட இப்போ கூட பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஏன் கொண்டு வந்தாங்க, இப்போ ஃபார்மர்ஸ் பில்லு இதெல்லாம் ஏன் வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்காக கூட இருக்கலாம், தெரியல நமக்கு வந்துட்டு. இந்த இங்கிலாந்து கூட போட்டுற ஒப்பந்தமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. இப்போ இல்லை பல மேற்கத்திய நாடுகள் கூட போட்ட ஒப்பந்தமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே விளையாது. இங்கே வந்துட்டு காய்கறிகள் மரக்கறிகள் எதுவுமே இங்கே வந்து முக்கால்வாசி விளையாது. உருளைக்கிழங்கும் பார்லே வீட் இது மாதிரி முக்கியமானது தான் மட்டும் இங்கே இருக்குது. மற்ற இப்போ இங்கே இங்கே இருக்கிற இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிளகு அந்த மாதிரி ஜீரகம் அந்த மாதிரி ஸ்பைசஸ்ஸு பிறகு வந்துட்டு இங்கே இருக்கு. இப்போ நிறையா ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இந்த மாதிரி இந்தியர்கள்லாம். இப்போ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு பழக்க வழக்கம் இதெல்லாம் உணவு பழக்க வழக்கம்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வர வேண்டியதாக தான் இருக்குது. இப்போ அது மாதிரிலாம் நிறைய இறக்குமதி பண்ணுறது ஏற்றுமதி பண்ணுறது நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறையா ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து ஆகிருக்கலாம், ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேலுக்கு. அதனால் நன்மைகள் தான் நிறையா இருக்குன்னு நம்ம நம்புவோம். அது மாதிரி விசா பார்த்திங்கனாலும் வந்து இவங்க வந்து இப்போது பாயிண்ட் பேஸ்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதாவது வந்து
ஆஸ்திரேலியா மாதிரி வந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட மக்கள் தெரியல, இப்போ இந்த கொரோனா வேறு நடுவில் இருக்கிறதுனால வந்து இது எப்படி போகுதுன்னு தெரியல நம்ம வந்துட்டு. ஏன்னா இப்போ நிறையா பள்ளிக்கூடங்களே வந்து எல்லாம் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் மொபைலில் வச்சு பண்ணுறாங்க, எல்லாம் நிறைய இது ஆன்லைன். இப்போ இந்தியாவிலே நம்ம வந்து ஆன்லைனில் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு. அதனால் வந்து இப்போ முன்னாடியெலாம் வந்து அங்கேருந்து இங்கே மேற்படிக்குவா இங்கே இங்கிலாந்து வருவாங்க, இப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த பிரெக்சிட்னால நன்மைகள்லாம் தீமைகள்னா நன்மைகள்னு சொல்லியே நம்ம நம்புகிறோம், நம்புவோம். அது இந்திய அரசாங்கம் வந்து இந்த சுற்றுப்புழல் இதை சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து பாதுகாத்து ஒரு நல்ல ஒப்பந்தமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே நம்ம நம்புகிறோம், நம்புவோம். நம்ம வந்துட்டு நல்லதுனே நல்லதுக்குன்னே நம்புவோம், இந்தியாவுக்கு நன்மைன்னே நம்புவோம். நல்லதுங்க.